நாடு முழுவதும் 80 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அடுத்த 5 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதுதான் பொது முடக்கத்தின் போது அரசின் உச்சகட்ட முன்னுரிமையாக இருந்தது என்று கூறினார். அந்த வகையில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டவுடன் பிரதமரின் ஏழைகள் மறுவாழ்வு திட்டத்தை அரசு கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்த திட்டத்தின் கீழ் 175,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவி தொகுப்புகள் வழங்கப்பட்டது என்றார். கடந்த 3 மாதங்களில் 31,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நேரடி பண பரிவர்த்தனைகளை 20 கோடி ஏழை குடும்பங்கள் பெற்றதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் 18,000 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கோதுமை அல்லது அரிசி மற்றும் 1 கிலோ பருப்பு இலவசமாக வழங்கப்பட்டதையும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ரக்ஷாபந்தன், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ஓணம் போன்ற பண்டிகைகள் வருவதை சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த பண்டிகை காலங்களில் தேவைகளையும் செலவுகளையும் கருத்தில் கொண்டு ஏழைகளுக்கான உதவி திட்டத்தை நீட்டிக்க அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 90,000 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக கூறிய பிரதமர் கடந்த 3 மாதங்களாக இந்த திட்டத்திற்காக செலவழிக்கப்பட்ட தொகையுடன் சேர்த்து மொத்தம் 1.5 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் என்றார். ஸ்தானிய நிகாய் கி சன்ஸ்தாவோ கோ தேஷ் கே நாகரிகோ கோ फिर से उसी तरह की सतर्कता दिखाने की जरूरत है, विशेषकर कंटेनमेंट जोन्स, उस पर तो हमें बहुत ध्यान देना होगा। जो भी लोग नियमों का पालन नहीं कर रहे हैं, हमें उन्हें टोकना होगा, रोकना होगा और समझाना भी होगा। अभी आपने खबरों में देखा होगा, एक देश के प्रधानमंत्री पर 13,000 रुपये का जुर्माना इसलिए लग गया क्योंकि वो सार्वजनिक स्थल पर मास्क पहने बिना गए थे। கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையாக பொது முடக்கம் பிறப்பிக்கப்பட்டு அதில் 2 கட்ட தளர்வு நிலைக்குள் வந்துள்ள நிலையில் மக்கள் தங்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். சரியான நேரத்தில் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கம் மற்றும் அரசின் இதர முடிவுகளால் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதோடு பொருளாதார நடவடிக்கைகளையும் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தன்னிறைவு இந்தியாவை படைப்பதற்காக தங்கு தடையின்றி உழைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்.